இன்று இறைவழி மருத்துவத்தை பற்றியும் இறைவழி வாழ்க்கையை பற்றியும் நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். அதாவது நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், உண்மை என்ற வார்த்தை உண்மையாக நடந்து கொள்ளணும்னு சொல்லுவோம். நிறைய பேர் கேட்பாங்க, உண்மையாக நடந்தால் எங்கெங்க வாழ்க்கை இருக்குது, உண்மையாக இருந்தால் சோதனை தான், நல்லவங்களுக்கு வாழ்க்கை இல்லை, எப்படி உண்மையாக நடந்து கொள்ள முடியும், பொய் சொல்கிறவங்க நம்புகிறாங்க, அதனால் எப்படி உண்மை பேச முடியும், இந்த காலத்தில் உண்மை பேச வாழ முடியாதுன்னு சொல்கிறான். சுருக்கமாகவே முடிவாகவே சொல்கிறாங்க, இது சரியா? இறைவழி வாழ்க்கையை பற்றி நம்ம பேசுகிறோம், நாம் இதை பற்றி கொஞ்சம் சிந்திக்கணும், நம்ம உண்மை பேசணுமா வேண்டாமா? வேதம் சொல்லப்படுது, இயேசு கிறிஸ்து ஈசாவின் தாயார் மரியம் மிகவும் உண்மையானவர் என்று சொல்லப்படுகிறது. வேதம் சொல்லப்படுது, மென்ஷன் பண்ணப்படுது, அவர் மிகவும் உண்மையானவர். அடுத்து ஒரு அடி சொல்லப்படுது, உண்மை பேசுபவர்களுக்கு உண்மை பலனளிக்கும் காலம். யாரெல்லாம் உண்மை பேசுகிறாங்களோ அந்த உண்மை அவர்களுக்கு பலனளிக்கும் காலம். அது எப்போ பலனளிக்கும் காலம்? யார் சொல்கிறா? இறைவன் சொல்கிறான், உண்மை பலனளிக்கும் உண்மை பேசுபவர்களுக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்போ உண்மையை பற்றி இறைவன் ஏன் எவ்வளோ அந்த அளவுக்கு தெளிவாக சொல்கிறான், நீங்கள் உண்மையாக இருங்கள் அப்படின்ட்டு? உண்மையாக வாழும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையே, உண்மைக்கு புறம்பாக வாழும் பொழுது வாழ்க்கையே இல்லை. அது வாழும் பொழுது தெரியும், நம்ம உண்மையாக வாழ்ந்தோம்னா நமக்கு பின்னாடி நடக்கும்போது எப்படி நடக்குது, வாழ்க்கை எவ்வளோ சுகமாகவும் அருமையாக அமையுது. ஆனால் பொய் சொல்லி நடந்தோம்னா நம்முடைய மனசு என்னாவது, நம்மளை சுற்றி உள்ள சுற்றுப்புறம் என்விரான்மெண்ட் என்னாவது அது பார்க்குறோம். அப்போது நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும், நாளைக்கு நல்ல வாழ்க்கை வேணும் அப்படின்னா நாம் எப்போதும் உண்மையின் பக்கமே நிற்கணும். பொய்யின் பக்கம் பேசும்போது அப்போது ஒரு தாய் உண்மை பேசணும், தானும் உண்மை பேசணும், தப்பிள்ளைகளையும் உண்மை பேச வைக்கணும். அப்படி தாய் உண்மையாக நடந்து கொண்டு உண்மையை பேசி பிள்ளைகளுக்கும் உண்மையை கற்பித்தாங்கன்னா அந்த பிள்ளைங்க எப்படி நடக்கும், அந்த பிள்ளைங்களுக்கு பின்னாடி அந்த ரொம்ப கெட்டு போகிறாங்க அப்படிங்கிறது காரணம் என்னென்னா உண்மை இல்லை. பெற்றோர்கள்ட்ட வந்து என்ன பண்ணுவாங்க, பொய் சொல்லுவாங்க, அங்கே போகிறோம் அங்கே போகிறோம் செய்கிற எல்லாமே உண்மைக்கு புறம்பாக இருக்கும். அப்போது தீயதை செய்வதற்கு வழிகாட்டுகிறது, உண்மை பேசாமல் இருக்கும்போது நம்ம கெட்டதை செய்ய ஆரம்பிக்கும். அந்த கெட்டதை செய்கிறதுக்கு அடித்தளமே உண்மை பேசாமல் இருக்கிறோம். உண்மை பேசியிருந்தோமோ அப்படின்னா நம்ம கெட்டதை செஞ்சுருக்க மாட்டோம். இப்போ சாதாரணமாக வந்து இப்போது ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு கார் செய்யணும் வச்சுக்கோம், அந்த காருக்கு பல்வேறு பார்ட்ஸ் இருக்குது, பல பார்ட்ஸ் இருக்குது, அந்த பார்ட்ஸ் வந்து அது ஒன்று ஒன்று ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் தயாராகும், ஒரே டிபார்ட்மெண்ட் தயாராகாது. அப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த பார்ட்டை தயார் பண்ணும்போது அதுக்கு ஒருத்தர் ஒர்க்கர் நாலு ஒர்க்கர் இருப்பாங்க, அதுக்கு மேலே ஒரு சூப்பர்வைசர் இருப்பாங்க, அதுக்கு மேலே ஒரு இன்சார்ஜ் இருப்பாங்க, இவ்வளோ பேர் இருப்பாங்க. அப்போ அந்த கொடுக்கப்பட்ட வேலையை அந்த ஒர்க்கர் வந்து செஞ்சு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த சூப்பர்வைசருக்கு கொடுக்குறாரு, சூப்பர்வைஸ் செக் பண்ணி பார்க்குறாரு, அவர் அதுக்கு மேலே உள்ள தேடி கொடுக்குறாரு, அது கொடுத்து அப்படி ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு இடத்துலையும் அசம்பிள் ஆகி மேனுஃபேக்சர் ஆகி கடைசி அசம்பிளிங்கும் வருது. இப்போது அந்த முத முதல்ல அந்த இதை செய்யக்கூடிய அந்த ஒர்க்கர் வந்து அந்த பாகத்தை செய்யும்போது அவர் அந்த அவர் செய்யும்போது அவருக்கும் தெரியும் எந்த அளவுக்கு நம்ம கேட்டதுபடி அதை நம்ம எவ்வளோ உண்மையாக செஞ்சுருக்கோம், அது எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும், நல்லா அவங்களாம் தெரியும், செய்கிறவங்களும் நல்லா தெரியும். ஆனால் அவர் செஞ்சும்போது ஏதாச்சும் சின்ன சின்ன ஒரு தவறு நடந்து எதை சரியில்லாமல் இருந்துச்சுன்னா அவருக்கு மேலே உள்ள அந்த அதிகார சூப்பர்வைசருக்கு அவர் ரிப்போர்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா அதை வந்து அவங்க அப்போவே சரி பண்ணிடலாம். ஆனால் இவரோ இதை சொன்னோம்னா அவர் மேலே கோவிப்பார், இதை சொன்னோம்னா அவர் ஏற்றுக்க மாட்டார், தப்பாக போயிடுவார், என்ன பண்ணுறாரு, அதை மறைச்சிட்டு தனக்கு மேலே அதிகம் ரெடி ரெடிங்க இது ரெடின்னு சொல்லி விட்டு கொடுக்காரு.
அவரும் என்ன பண்ணுறார் சூப்பர்வைசரும் அது உண்மையாக நடந்துருக்கணும் அவர் பார்க்கணும் கேட்கணும் செய்யாமல் அவரும் என்ன பண்ணுறாரு ரைட் சொல்லி அதை அப்படியே கொடுத்துடலாமே. அதுக்கு முன்ன அதிகாரி அவரும் என்ன பண்ணுறாரு அவரும் உண்மை கிடையாது அவரும் இந்த பாட்டை சரி காம்பவுண்ட் சரியாக இருக்குதான் சொல்லி அவரும் என்ன பண்ணுறாரு கடைசியாக அசம்பிளிங் வருது ஒவ்வொரு பாட்டு அசம்பிளிங் வருது எல்லாமே அங்கங்கங்கே சின்ன சின்ன தப்புகளோடு தவறாக செஞ்சு சரியான ஃபினிஷிங் இல்லாமல் அது வருது வந்தது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி முடிக்கிறாங்க முடித்து வண்டி ஓடம்போதும் தெரியுது பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ எப்படி சரி பண்ண முடியும் இப்போ எப்படி சரி இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்குது எல்லாருமே அது உண்மையாக இருந்திருந்தாங்க அப்படின்னா அப்பப்போ அதெல்லாம் அவங்க சரி பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் ரிசல்ட் எப்படி வந்திருக்கும் நல்லா வந்திருக்குமோ வந்திருக்காதான் ஏன் அதை செய்யலை இப்போது இப்போ தெரியுதுங்களா இந்தியாவில் வந்து சாதாரண ஒரு நெயில் கட்டுற பாருங்கள் அது கூட அவ்வளோ குவாலிட்டியாக நெயில் கட்டுற இருக்குது ஒரு பிளேடை பாருங்கள் அது கூட அதுவும் ஃபாரின்லேருந்து வந்தால் பிளேட் நல்லாயிருக்கும் ஃபாரினில் செஞ்சால் நெயில் கட்டு நல்லாயிருக்கும் நல்லா வெட்டும் இங்கே லோக்கலோடு வெட்டாது கேவலம் நெயில் கட்டு கூட நம்ம நாட்டில் நம்மளால் ஒரு நல்ல குவாலிட்டியாக செய்ய முடியல காரணம் என்ன ஒரு கார் செஞ்சாலும் குவாலிட்டி இல்லை பை எது பண்ணாலுமே நம்ம நாட்டில் செஞ்சு நம்ம நாட்டு அது ஃபாரின் மேட்னால் நமக்கு அது நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்கா இல்லையா நம்ம ஏன் நம்ம ஏன் நம்மளால் அது அந்த அளவுக்கு நல்ல ப்ராடக்டை உருவாக்க முடியல அப்படின்னா நம்மக்கிட்ட உண்மை இல்லை நம்மகிட்ட உண்மை இல்லை இப்போ ஹோட்டலில் சாப்பிட்றோங்க சென்னையில் எத்தனையோ போய் ஹோட்டலில் வித விதமாக அந்த ஹோட்டலில் பல இடங்களில் சாப்பிட்ருக்கேன் அந்த குவாலிட்டி ஃபுட்டு டேஸ்ட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இல்லை இந்த சிலோனுக்கு போயிருந்து சிலோனில் போய் சைவ சாப்பாடு அந்த ஹோட்டலுடைய அந்த அமைப்பு ரொம்ப ஒரு பெரிய ஹோட்டல் இல்லை ஒரு மீடியமான ஹோட்டல் தான் நான் அந்த ஹோட்டலில் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் சீட்டிங் கீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக அமைச்சிருக்கான் நீட்டாக இருக்கு உணவு ஒவ்வொரு கூட்டும் பொரியலும் பார்த்திங்கன்னா இது என்ன தமிழ்நாட்டில் கூட நமக்கு கிடைக்க மாட்டேக்கு இங்கே சிலோனில் வந்தால் இவ்வளோ அழகான ஒரு அருமையான உணவு கொடுக்குறாங்களே ஏன் நம்ம இங்கே உள்ள இவ்வளோ பெரிய ஆட்கள் எத்தனை வருஷம் போடுறேன் கவலைப்படுறது கிடையாது சட்னி போனால் சட்னி உப்பு இருக்காது காரம் இருக்காது சாம்பாரில் ஒன்றும் இருக்காது இட்லி பார்த்திங்கன்னா சும்மா வந்து அப்படியே அரிசியும் அரிசியும் போட்டு மிக்ஸ் பண்ணி கலக்கி இட்லியை போடுறாங்க நம்ம வீட்டில் இட்லி எப்படி சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக ஒரு பந்து மாதிரி வருது அப்படியே இருக்குது இட்லி இல்லை ஒரு குறுநையும் உளுந்தையும் கலக்கி அப்படியே போடுறாங்க ஏன் ஒரு இட்லி கூட உணவு கொடுக்க முடியாங்க இங்கே தமிழ்நாட்டை விட்டுட்டு பக்கத்து ஸ்டேட்டில் எங்கேனாலும் போங்கங்க ஒரு தோசை சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் இங்கே தோட்டு சாப்பிட்டு பாருங்கள் ஏன் அது இல்லை ஒரு ரவா இட்லி சாப்பிட்டு பாருங்கள் எல்லாம் மற்ற ஊர்களுக்கு போய் பாருங்கள் நம்ம ஊரில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏன் இந்த அளவுக்கு ஹோட்டல்கள் இல்லை நம்ம ஊர் ஹோட்டல்கள் இல்லை ஏன் இவ்வளோ குவாலிட்டி கம்மியாக இருக்கு காரணம் என்ன உண்மை இல்லை நம்ம இவ்வளோ சம்பாத்தியம் பண்ணுறாங்க கொஞ்சமாக ஹோட்டலில் வியாபாரம் நடக்குது சம்பாத்தியம் பண்ணுறாங்க ஆனால் அந்த உணவு குவாலிட்டி இல்லை அந்த அளவு டேஸ்ட் இல்லை என்ன காரணம் உண்மை இல்லை அப்போது அந்த உண்மையாக இல்லாத காரணமாக நம்ம எவ்வளோ கஷ்டம் வருது பாருங்கள் நம்ம குடும்பம் கஷ்டப்படுது நம்முடைய உற்பத்தி பண்ணுற பொருள் நல்லபடியாக வரமாட்டேங்குது எல்லாமே தரங்கெட்டு போயிடுது தரங்கெட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ணணும் உண்மையாக நடக்கணும் வேண்டாமா அந்த உண்மையாக நடக்க ஒவ்வொருத்தரும் நடந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்டு பார்க்கும்போதுனே உண்மை பலனளிக்கும் நாள் உண்மை பேசுபவர்களுக்கு உண்மை பலனளிக்கும் நாள் அப்போ உண்மையாக நடக்கிறவங்களுக்கு எப்படியோ கிடைச்சிது உண்மையாக நடக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அவங்களுக்கு யாரோ ஒருத்தர் உட்காந்து நல்லபடியான உணவை நல்லபடியாக செஞ்சு கொடுப்பாங்க டேஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க கண்டிப்பாக அப்படி அவங்களுக்கான பொருள்களும் நல்லபடியான தரமான பொருள் நல்லபடியாக கிடைக்கும் அது எங்கேருந்து வருதோ தெரியாது ஆனால் கிடைக்கும் உண்மை பேசுபவர்களுக்கு உண்மை பலன் அளிக்கும் நாள் அதில் நம்ம உண்மை பேசி பார்ப்போம் உண்மையாக வாழ்ந்து பார்ப்போம் நம்ம வாழாமலே எப்படி உண்மை செஞ்சு பண்ணோம்னா நம்ம கஷ்டம் வந்து எப்படி நினைக்கிறது நம்ம வந்து உண்மை பேசுகிறோம் அதனால் அனைத்து நேரத்தில் அந்த பொய் பேசுகிறவங்க என்ன பண்ணுறாங்க நம்மளை கண்டிக்கிறாங்க உண்மையாக சொன்னவொடனே ஆனால் அந்த உண்மையாக நம்ம சொல்லி அப்படி நடந்து கொள்ள ஆரம்பித்தோம்னா
அப்போ நாலாம் வருடத்தில் என்ன ஆகும், கடைசியில் வந்து அவர் கொஞ்சம் உண்மையாக நடந்து போகிறாங்க. சொல்கிறாங்க இல்லையா, அவர் கொஞ்சம் உண்மையான ஆளுங்க, அவற்றை போய் எதுவும் ஒம்பு பண்ணாதீங்க, அவங்க நேர்மையான ஆள், நல்லபடியாக செய்வார், சந்தேகப்படாதீங்க, எல்லாமே நம்மளை பாதுகாப்பு, அவர் போய் சந்தேகப்படாதீங்க, அவர் நல்லபடியாக பண்ணுவாருங்க, நல்லா செஞ்சு கொடுப்பாருங்க. சொல்கிறாங்களா இல்லையா, ஒரு கடையில் போய் பொருள் வாங்குகிறோம், இந்த கடையில் நம்பி வாங்கலாங்க இப்படி சொல்கிறாங்க, இவர்கிட்ட நம்பி வாங்கலாங்க இப்படி சொல்கிறாங்க, அவர் உண்மையாக நடந்து போவார். இப்போ மனிதர்களும் வியாபாரத்திலும் பார்த்திங்கன்னா சொல்கிறாங்களா இல்லையா, அதுதானே அந்த வியாபாரம், அந்த மனிதர்களுக்கு தான் நல்ல வாழ்க்கை கிடைக்குது. பொய் பேசும்போது ஒரு சந்தேகம் வருதா இல்லையா, நம்ப மாட்டானாலும் இல்லையா, நம்பவே மாட்டேங்கிறாங்க, நம்புங்க, எப்படி நம்புவாங்க, நம்ம பொய் பேசுறது தெரிஞ்சு போச்சு. அப்போ என்ன ஆகும், அப்போது பிள்ளைங்களோ மனைவியோ கணவன் எல்லாருமே நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்டில் இருக்கும்போதே உண்மையை பேசி பழகணும். எதுவும் தவறு செஞ்சிட்டா கூட அக்செப்ட் பண்ணிக்கணும், சொல்லிடணும், இது மாதிரி ஆயிடுச்சு, தவறாகி போச்சு, பரவாயில்ல, அந்த இதை பேசி பழகணும். ஏன்னா அந்த உண்மைக்கு வாழ்க்கை இருக்குங்கிறதா இறைவன் வந்து திரும்ப 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 நமக்கு வலியுறுத்திக்கிட்டு இருக்கான், வழிகாட்டிக்கிட்டு இருக்கான், அதுக்கான வெகுமதியும் கொடுத்துட்ருக்கான். உண்மைக்கு புறம்பாக நம்ம போயிட வேண்டாம். அடுத்து அடிக்கடி கடவுள் மனிதர்கள் சொல்லுவாங்க, இறைவன் என்னத்தை நமக்கு என்னத்தை கொடுத்தான், நான் எவ்வளோ உழைச்சேன், எவ்வளோ உண்மையாக இருந்தேன், எங்கள் இறைவன் நம்ம எனக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சடைஞ்சுக்குவாங்க. எங்கே அவனை பாரு, அந்த பாரு, ஒன்று எதுவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, அவனுக்கு பாருங்க, வாழ்க்கையை பாருங்கள், போகணுன்னு இருக்கான், எனக்கு கடவுள் கண் இருக்கா, மூக்கு இருக்கா அப்படின்னு கடவுளே சபிச்சுக்குவாங்க. அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அது நல்லா இருக்கவங்கள பார்த்து அவங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குது, அவங்க நல்லா இருக்காங்க அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அதுதான் இப்படி பேச்சு பேசுகிறேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் கஷ்டப்பட்டேன், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கான்ட்டு பொறாமைன்னு தான் காரணம். அந்த பொறாமின் காரணமாக அவன் நல்லா இருக்கான் பார்த்தீங்களா, அவன் மேலே வெறுப்பு கோபம் எல்லாம் காட்டுவான். ஒரு ஆள் நல்ல சின்சியராக இருப்பார், நல்ல திறமசரியாக இருப்பார், நல்லா இருப்பார், அது இவங்களுக்கு பிடிக்காது, இவருக்கு மேலதியாக இருப்பார். அந்த உண்மையாக இருக்கிறவனால் பார்த்து எப்போ பார்த்தாலும் கோபமும் பகையும் வெறுப்பும் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. திரும்ப திரும்ப எதுக்கடுத்து சம்மந்தமே இருக்காது, ஏன்னா அவன் நல்லா பண்ணுறான், பெர்ஃபார்ம் பண்ணுறான், நல்லா இருக்கான், அதுக்கு அவங்க மேலே பகையை காட்டுவாங்க, வெறுப்பை காட்டுவாங்க. இதுதான் காரணம், அவருக்கு நல்ல குணம் இருக்குது, அவர் எல்லோரும் நல்லா வர பற்றி நல்லபடியாக நல்லா பேசுகிறாங்க, அதுக்காக வேண்டி மட்டம் தட்டுறதாக வேண்டி அவரை பற்றி எப்படி மட்டம் தட்டுறான்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. வெறுப்பும் பகையும் இறைவன் சொல்கிறான், நீ அது மாதிரி நடந்துக்கிட்டேன்னா உனக்கு பின்னாடி சுருக்கமே கிடையாது, சிவனபதியே கிடையாது, உனக்கு நரகம்தாங்கிறான். எப்போ பகையும் வெறுப்பையும் உண்டாக்குறியோ, எப்போ குழப்பத்தையும் கலகத்தையும் உண்டாக்குறீங்களோ, அவர்களுக்கு கண்டிப்பாக அந்த சொர்க்க வாழ்க்கை கிடையாதுங்கிறான், நீக்கப்படுகிறதுங்கிறான். கவனமாக இருக்கணும், நீங்கள் வாழ்ந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, நீங்கள் இந்த கால வாழ்க்கையை வச்சுக்கிட்டு ஆகா ஓ அவனை மட்டும் தட்டிட்டேன், நான் பெருசாகிட்டு நினச்சிட்ருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக அவர்களுக்கு நரகம்தான் சொல்கிறான். கண்டிப்பாக இந்த வாழும் காலத்திலே அனுபவிப்பார்கள், செஞ்ச தவறுக்காக வேண்டி வாழும் காலத்திலேயே அனுபவிப்பார்கள். எத்தனை நல்லவனுக்கு எடுத்தேன், எத்தனை நல்லவனுக்கு நான் வந்து துன்பம் விளைவிச்சேன், எவ்வளோ குழப்பங்களை வச்சு நான் அவங்களுக்கு மனசாட்சியே அவங்கள துன்புறுத்தும். கடைசி காலத்துலேயும் கஷ்டமான வாழ்க்கை வாழ்வாங்க, நரக வாழ்க்கை வாழ்வாங்க. அடுத்து வந்து நம்ம எப்போதுமே இறைவன் நம்புகிறோன்னு சொல்கிறோம், ஆனால் அதில் கொஞ்சம் உறுதித்தன்மை கம்மியாக இருக்கும். இறைவன் சொல்கிறான், உறுதியாக நம்பிக்கை கொண்டு, உறுதியாக நம்பிக்கை கொண்டு, இறைவனுக்கு பயந்து யார் நடக்கிறார்களோ அவர்களை பாவங்களையும் நான் மன்னிப்பேன் அப்படிங்கிறோம். அப்போ நம்ம தவறுகள் செஞ்சிடறோம், ஆனால் பாவம் முடிவு கேட்டால் கூட மன்னிக்கப்படாமல் போயிடும். காரணம் என்னன்னா, நம்ம நம்பிக்கையில் இறை நம்பிக்கையில் உறுதி இல்லை, அது சந்தேகம் நடக்குமோ நடக்காதா, செய்ய ஒரு இது வேணும் ஒன்று விருப்பம் வைக்கும் போதே பார்ப்போம், விருப்பம் வைப்போம்பாங்க, ஆனால் அதில் நம்பிக்கை அது உறுதியாக இருக்காது. கூடவே ஆல்டர்னேட்டிவாக வேற ஒன்று வழியும் பார்ப்போம், கடவுள் இறைவன் மூலமாக ஒரு வழியும் பார்ப்பாங்க, அது இல்லாமல் மனித முயற்சியை பண்ணி ஒரு வழியை பார்ப்பாங்க, அது பார்க்கலாம், நாள் நடந்தால் பார்ப்போம். அப்போது நமக்கு நாமளே நம்ம நம்பிக்கையில் உறுதியாக இல்லை,
அதன் காரணமாக அது இறைவழியில் நடக்கப்போவது தடை செய்யப்படும். ஆனால் இறைவன் தான், இறைவன் கண்டிப்பாக நடத்துவான்னு சொல்லி யார் அதில் நம்பி உறுதியாக இருக்காங்களோ அவர்களுக்கு அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்களுக்கான அருள் கிடைக்கும். ஆனால் யார் நம்பிட்டு நம்பவும் செய்வாங்க, ஆனால் கூடவே இறைவன் வழியில் இறைவழியில் இல்லாமல் வேறு வழியிலும் முயற்சி பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக இறைவனுக்கு திருப்தி கிடையாது. அவனையே நம்பி முழுமையாக இருக்கணும் இல்லை, அவனுக்கு தெரியும் நம்ம என்ன நினைக்கணும்னு தெரியும் இல்லை. ஒரு சந்தேகம் இறைவனுக்கு கடவுள் மேலேயே சந்தேகம் இருந்து முழுமையாக நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கும்போது அப்போ எப்படி நடக்கும், நடக்கலையே நினைக்கிறவங்க நம்மளே நம்ம முழுமையாக நம்பி இருக்கலையே இல்லை. அப்போ யார் உறுதியாக நம்பி நம்பிக்கையில் உறுதியாக இருந்து நாளைக்கு இறைவன் வழியில் பார்க்காம நம்ம வேறு வழியில் முயற்சி பண்ணோம்னா நமக்கு தண்டனை கிடைக்குமே பயம் இல்லாமல் இறைவன் நம்பிக்கையில் உறுதியாக இருந்து இறைவனுக்கு அஞ்சியும் நடந்தார்களானால் இறைவன் அவருடைய பாவங்களை மன்னிப்பான். இறைவாக்கு அப்போவும் அப்படிப்பட்ட ஞானம் கிடைக்கும்போது நாம் மற்ற மனிதர்களுக்கும் நாம் சொல்லிக் கொடுக்கணும், பகிர்ந்து கொள்ளணும். எனக்கு ஞானம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினச்சி எனக்கு மட்டுமே உள்ளதாக வச்சுக்கக்கூடாது. பல அத்தாட்சிகள் கிடைச்சிருக்கும், அந்த அத்தாட்சிகள் நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டும் மனிதர்களை. யார் கேட்குறாங்களோ அவங்கள்ட்ட எதுக்காக இருன்னு சொல்கிறாங்க, நீங்கள் நம்ம அப்படி பகிர்ந்து கொள்ளாமல் விட்டோம் அப்படின்னா அப்போது மற்ற மனிதர்களுக்கு இந்த நல்ல விஷயங்கள் போய் சேராது. இப்படி நடக்கும், இப்படி நடந்தால் நல்லது நடக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரியாது. அப்போ மற்ற மனிதர்களும் அதை கேட்டு நல்ல உபதேசங்களை கேட்டு அவங்க அதை திருந்தினா தானே நாளைக்கு இல்லை. அவங்க அப்போ சப்போஸ் அப்படி நல்ல உபதேசம் கேட்காம அவங்க அத்தாட்சி எதுவும் கேட்காமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க தவறு செய்வாங்க. தவறு யாருக்கு, உங்களுக்கே தவறு செய்வாங்க. அப்போ உங்களை சுற்றி உள்ளவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு சுற்றி உள்ளவங்களால தான் நமக்கு ஆபத்து வரப்போகுது. ஆனால் சுற்றி உள்ளவங்களுக்கு இந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைத்த விஷயங்களை அரிதான பெருமையான அரிதான இறைவனுடைய பெருமையை கொண்டு கிடைத்த மிகப்பெரிய விஷயங்கள் உண்மைகள் அதை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளும்போது அவர்களும் திருந்த வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒவ்வொருத்தரும் தன்னை சுற்றியுள்ள மனிதர்களுக்கு தனக்கு கிடைச்ச விஷயத்தை பகிர்ந்து கொண்டார்கள் ஆனால் அவர்களும் திருந்தலாமல் இல்லையா. ஆனால் அடுத்தவங்களுக்கு சொல்கிறது நம்ம விரும்புறதில்லை. அவன் தெரிஞ்சுக்கிட்டால் அவன் பெரிய ஆளாகிடுவான், தெரிஞ்சுக்கிட்டால் அவனுக்கு இந்த ரகசியம் தெரியக்கூடாது, யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு நினச்சி வச்சுக்கிட்டோம். அப்போ அந்த நம்ம சுற்றி உள்ள மனுஷன் எப்படி திருந்தான், அவன் திருந்தினா தானே வந்து உங்கள்கிட்ட நாளைக்கு பகையடைய மாறமாட்டான். அப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொல்ல அவன் உங்கள் மேலே பொறாமல் கொள்ள மாட்டான், உங்களுக்கு எதிராக இது பண்ண மாட்டான், பகை உணவு கொள்ள மாட்டான், வெறுப்பு உணவு கொள்ள மாட்டான், உங்களுக்கு எதிராக சதித்திட்டம் தேட மாட்டான், நயவஞ்சகமாக பழக மாட்டான். இப்படி பல விஷயங்களும் அவர்களுக்கும் உங்களுக்கு கிடைத்தத அந்த பாக்கியத்தை நீங்கள் அவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளவே வேண்டாமா. அதுதான் சொல்கிறான், உங்களுக்கு இறக்கப்பட்டதை நீங்கள் தெரிவித்து விடுங்கள் மற்றவர்களுக்கு. உங்களுக்கு அது தூதருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தான் நமக்கு கிடைச்சத ஞானத்தை மற்றவர்களுக்கும் போய் சேரணும்னு நினைக்கணும். நம்ம வர்றோம், மீட்டிங் வர்றோம், கேட்குறோம், நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு போகக்கூடாது. யார் நமக்கு யாராச்சும் ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சவங்க நல்ல பழக்கம் ஒரு மனுஷனுக்கும் சொல்லி கொடுத்துருந்தாலே போதும். அவர் கேட்காத அதுக்காக அவர் சொன்னால் போதும். உங்களுக்கு இறக்கப்பட்டதை அவர் மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் சொல்கிறீங்களான்னு எதிர்பார்க்குறோம். அப்படி சொல்லி பண்ணோம்னா தான் நம்முடைய சுற்றுப்புறம் நல்லபடியாக மாறும். அது செய்ய அது இல்லாதனால தான் நாளைக்கு உங்களுக்கு எதிராகவே எல்லோரும் திரும்புகிறான். உங்களோட மனைவியும் உங்களுக்கு கணவனும் உங்கள் பிள்ளைங்களும் எல்லோரும் உங்களுக்கு எதிராக திரும்புவது காரணமே நீங்கள் நல்ல விஷயங்களை அவர்களிடம் பகிர்ந்து கொள்வதில்லை.